அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி புதிய புக்கு சரிங்களா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி எடுப்பாங்களோ க்வெஸ்சின்னு அந்த லெவலில் வந்து க்வெஸ்சன் எடுத்துருக்கிறேன். அது போய் நீங்கள் டெஸ்ட்டாகவும் போட்டு பார்க்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படி கூட பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது பாருங்கள், அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதேமாதிரி இந்த பழைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புக்காக படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதேமாதிரி 6, 7 அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன், வேணுன்றங்க அதையும் கீழே கட்டாய தமிழ் தேர்வு வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. பழமொழி அதாவது சாரி திருமந்திரம் திருமூலர், திருமந்திரம் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் திருமூலர். உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இதுவும் வந்து திருமந்திரம் திருமூலர் தான். பொருந்தாதது எது, திடம்னா உறுதி. மெய்ஞானம் என்றால் மெய்யறிவு, உபாயம் என்றால் வழிவகை, நவ்வி என்றால் மான். அடுத்து போவோம். மூலன் என்னும் பெயர் திரு என்னும் பெயரடை பெற்று அதனுடன் அரு என்னும் மரியாதை பன்மையும் பெற்று திருமூலர் என ஆயிற்று. சரிங்களா? ஸோ எப்படி வருது பாருங்கள், பேர் திரு அப்படின்றது சாரி அதாவது மூலன் என்னும் பெயர், அவர் பேர் வந்து மூலன். திரு அப்படின்றது பெயரடை, திரு என்பது பெயரடை, அதனுடன் அரு என்னும் மரியாதை. சரிங்களா? ஸோ திருவள்ளுவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ திருவள்ளுவர் அப்படின்னா அது ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வடிவேல் காமெடி திருடன் அப்படின்னு சொல்லாத திருடர்னு சொல்லு அப்படின்னு. ஸோ அப்போ அது ஒரு மரியாதை நிமித்தம். சரிங்களா? ஸோ அப்போது திருமூலர் அப்படின்றதுக்காக அந்த இரு அரு அப்படின்றது மரியாதை பன்மையும் பெற்று திருமூலர் என ஆயிற்று. இவருடைய காலம் எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்குறாங்க, 5ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை திருமந்திரம் அப்படின்றாங்க, 10ஆவது திருமுறை தான் வந்து திருமந்திரம். டேஸ் இன்னும் இந்நூலுக்கு தமிழ் 3000 என்னும் வேறு பெயரும் உண்டு. இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது அப்படின்றாங்க. திருமந்திரம் திருமந்திரம் தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து போவோம். இது பாருங்கள், சைவ திருமுறைகளில் 10ஆவது திருமுறை திருமந்திரம், இதற்கு தமிழ் 3000 என்னும் வேறு பெயரும் உண்டு. இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது. நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் 3ஆம் தந்திரத்தில் 724வது பாடல் எது, அந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவுன்னு சொல்லி வருது இல்லையா, அந்த பாடலடி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரம் நூலின் புகழ்மிக்க தொடராகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது. சரிங்களா? நகைசெய் தன்மையின் பிழியின் தாய்த்துகள் பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் வந்து தேம்பாவணி. தேம்பாவணியை இயற்றியவர் யாருன்னா வீரமா முனிவர். ஸோ இது அது வந்து பார்த்தீங்கன்னா மகவருள் காண்டத்தில் மகவருள் படலத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. முகைசை மேனி தழுவிமு திட்டலுங் குகை செய்யின் பேழ கோலமிட்டொடுத்த அப்படின்றாங்க, அதாவது கோலமிட்டொடுத்தே அப்படின்றாங்க. ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி, இதனுடைய ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். இதுவும் மகவருள் பாடலம். பொருந்தாதது எது, நகைனா புன்னகை சிரிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது முகைனா மொட்டு, மேனினா உடல் அப்படின்றாங்க. சரிங்களா? மேனினா உடம்பு உடல் ரெண்டும் ஒன்று தான். குருதி என்றால் அருகில்ன்றாங்க, தப்பு. குருதி என்றால் ரத்தம். சரிங்களா? அப்போது ரத்தத்துக்கு தோழ தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குருதி அப்படின்வாங்க. இதயத்துக்கு தோழ தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நெஞ்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்ஸ்டான்டின் ஜோசபெஸ்கி இது யாருடைய இயற்பெயர்னா வீரமாமுனிவனுடைய இயற்பெயர். கொண்டல் பெஸ்கி எலிசபெஸ்கி, ஸோ அதாவது எலிசபெத், இது வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவருடைய அப்பா அம்மா பெயர்.
வீரமா முனிவர் பிறந்த ஊர் இத்தாலி. இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபேரியம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை மிக்க அதாவது புலமை மிக்கவர் யார் அப்படின்றாங்க. ஸோ வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் தம்முடைய எத்தனையாவது வயதில் தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 30வது வயதில் வீரமாமுனிவர்னால் 30வது வயதில், ஜியு போப்புனா 19வது வயதில், சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. ஞானோபதேசம், பரமாத்ம குரு கதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், அதாவது கித்தேரி அம்மன் அம்மானை, சரிங்களா, இதெல்லாம் வந்து வீரமாமுனிவருடைய நூல்கள். அதாவது இவர் காலம் பாருங்க, 1680 1747 வரைக்கும். ஸோ வீரமாமுனிவருடைய காலம். கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியமாக விளங்குவது எது அப்படின்னா, தேம்பாவணி, கீழ்கண்ட கூற்று, எந்நூலை பற்றியது. இந்நூலில் 3 காண்டங்களும் 36 படலங்களும் 3615 பாடல்களும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேம்பாவணி தான், சரிங்களா, அதாவது 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல், 3 6 6 அப்படியே எடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவர், அதாவது பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேம்பாவணி, இங்கே பாருங்கள், தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி, எப்படின்னா வாடாத மாலை என்றும் தேம்பாவணி, தேன் கூட்டல், பா கூட்டல் அணி அப்படின்னா இது வந்து பாடல், சரிங்களா, தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை என்றும் கூறப்படுகிறது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தேம்பாவணி. நாடகம் என்னும் சொல் நாடு கூட்டல் அகம் என பிரியும். நாட்டை அகத்தில் கொண்டது நாடகம். நாட்டின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தன் அகத்தோடு காட்டுவதனால் நாடகம் என பெயர் பெற்றது என்பர். அதாவது அகம் என்றால் நாடு, உன்னுள் நோக்கு, உன்னை நோக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. நாடு அப்படின்னா ஒருத்தர் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னை நோக்கு, உன்னுள் நோக்கு அப்படின்றது, உன்னை உணர் அப்படின்றாங்க. ஓகே. கதையை, நிகழ்ச்சியை, உணர்வை நடித்து காட்டுவதும் கூத்தாக ஆடி காட்டுவதும் நாடகம் என்பர், சரிங்களா. ஸோ இதற்கு கூத்துக்கலை என்று பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழின் தொன்மையான கலை வடிவமான நாடகம் ஆகும். நாடகம் அதாவது தோற்றம் பெற்றதன் வரலாற்றை அறிய புகும்போது, ஸோ போல செய்தல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், சரிங்களா, போல செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போல செய்தல், பண்டைய மரப்பாவை கூத்து பம்மலாட்டமாக வளர்ச்சி அடைந்த பின்னர் தோல் பாவை கூத்து, நிழற்பாவை கூத்து ஆகியன முறையே பாவை கூத்தின் வளர்ச்சி நிலைகளாக மக்களிடையே. அப்போது மரப்பாவை கூத்து தான் என்னவோ மாறி இருக்குது, பொம்மலாட்டமாக மாறி இருக்குதான், சரிங்களா. டேஸ் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்து இருக்கிறதுன்னா, தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல், தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல், கூத்தாட்டவை கூத்தற்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூத்தாட்டவை கூழத்தற்றே என்னும் குரல் வழியாக நாடக அரங்கம் இருந்த செய்தி தெரிய வருகிறது. இதில் தொல்காப்பியும் சொல்லுது. அதிக டேஸ் என்பவர் நாடகமேத்தும் நாடக கணிகை என்று நாட்டியமாடும் மாதவியை குறிப்பிடுகிறார். யாருன்னா, இளங்கோ வடிகள், இளங்கோ வடிகள், விளிம்பி நாகனார் பற்றி சொல்கிறாங்க. குறிப்பு, தனி பாடல்களுக்கு மெய்ப்பாடு போன்ற ஆடுவதனை என்ன சொல்கிறாங்க, நாட்டியம் என்றும், ஏதேனும் ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவதனை நாடகம் என்றும் குறிப்பிட்டு வந்துள்ளனர். நாட்டியம், நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக கூத்து என்னும் சொல்லே வழக்கில் இருந்தது. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கூத்து வகைகளை பற்றியும் நாடக கூத்துக்கள் பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். யார்னா, அடியாருக்கு நல்லார், அடியாருக்கு நல்லார் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாரு. அடுத்து போவோம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கருதப்படும் தமிழ் நூல்களில் முறுவல், சயந்தியம், செயிற்றியம், மதிவாணர் நாடகத்தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல் முதலிய பல நாடக நூல்களை நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ளன. சரி,
டேஸ் நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்புகளை பற்றியும் விரிவாக கூறுகிறது அப்படின்றாங்க. எதுனா சிலப்பதிகாரம், சரிங்களா? சிலப்பதிகாரம் தான் வந்து நாடகத்தை பற்றி விரிவாக சொல்கிறது, சரிங்களா? அடுத்து போவோம். டேஸ் என்பவர் செய்யுள் வடிவில் இயற்றிய தம் நாடகவியல் என்னும் நூலில் நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம், இது எல்லாத்தையுமே நாடகவியல் அப்படின்னு சொன்னவே அது பரிதிமார் கலைஞர் தான், சரிங்களா? ஸோ குறிப்பு தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு, ஸோ இதே முன்னே பார்த்துட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு அதுவும் சிலப்பதிகாரம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, டேஸ் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ராசராசேஸ்வர நாடகம் நடைபெற்றதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதாவது 11ஆம் நூற்றாண்டு அவங்களுடைய காலத்தானே, 11ஆம் நூற்றாண்டு தானே. ஸோ அதாவது இப்போலிருந்து கரெக்டாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரை ஆண்டபோது கோவிலில் நாடகங்கள் மராத்திய மன்னர்களால் நடத்தப்பட்டன. தஞ்சாவூர் மராத்தியருக்கு சொல்கிறாங்க இல்லையா, பேஷ்வாக்கள் இது மாதிரிலாம் சொல்லி பார்ப்போம் நம்ம, சரிங்களா? ஸோ தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சின்னு சொல்லி பார்த்துருப்போம். அவங்களுடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகங்கள்லாம் நடைபெற்றன. நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குரமஞ்சி நாடகங்கள் தோன்றின. பல்லு நாடக வகை வந்து உழவர்களுடைய வாழ்க்கையை சித்தரித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்போது தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா நாடகம் வந்து மராத்தியர் காலத்திலேயே, நாயக்கர் காலத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரவஞ்சி நாடகமும் வந்து தான் சொல்கிறாங்க. எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின? செல்வக்குடியில் பிறந்த ஒருவன் ஒழுக்கங்கெட்டு நோயும் வறுமையும் உற்று இறுதியில் திரிந்தி வாழ்வதாக இவ்வகை நாடகங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 17ஆம் நூற்றாண்டு குமரகுருபருடைய காலம், 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து போவோம். டேஸ் நூற்றாண்டில் அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம், இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க, ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கம்பர்னு சொல்லி ஆப்ஷன் வச்சுட்டாங்க, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ராமாயணம் போடுற கம்பர்னு சொல்லி போட்டுருவோம், தப்பு, சரிங்களா? ராம நாடகத்தை எழுதியவர் அருணாச்சல கவிராயர், கோபால கிருட்டிண பாரதியார் நந்தனார் சரித்திரத்தையும் அதே மாதிரி, அதாவது கட்டியங்காரன் உரைகளோடு முழுவதுமாக அவரே எழுதியிருக்கிறார். யார்னா கோபால கிருஷ்ணன் பாரதியார். டேஸ் நூற்றாண்டில் சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்றன. 19ஆம் நூற்றாண்டு. ஸோ நம்மளே என்னன்னு சொல்லிக்கிறோம், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம் சொல்லி தான் படிக்கிறோம். அடுத்து போவோம். டம்பாச்சாரி விலாசத்தின் ஆசிரியர்னா காசி விசுவநாதர். மனோன்மணியம் என்னும் நாடக, அதாவது என்னும் கவிதை நாடக காப்பியத்தின் ஆசிரியர்னா பேராசிரியர் சுந்தரனார். பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் கதை என்னும் கவிதை நாடக காப்பியத்தை எந்த ஆண்டில் வெளியிட்டார்னா 1891. இங்கே பாருங்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் கவிதை நாடக காப்பியத்தை 1891 வெளியிட்டாங்களா. இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா லிட்டன் எழுதிய மறை வழி என்னும் ஆங்கில கதையை தழுவியதாக இருந்தாலும் வடிவத்திலும் பாத்திர அமைப்பாலும் சூழலாலும் தமிழ் பண்பு ஓங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போவோம். அப்போ லிட்டன் பிரபு மறைவழி. டேஸ் நாடகம் தான் தமிழ்நாட்டின் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய நாடகம் அப்படின்றாங்க. கதரின் வெற்றி நாடகம் தான் தமிழ்நாட்டின் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் ஆகும். இதனைத் தொடர்ந்து தேசிய கொடி, தேசபக்தி முதலான நாடகங்கள் நடத்தப்பட்டன. நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்னா சங்கரதாச சுவாமிகள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகத்துறைக்கு பெருந்தொண்டு புரிந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கரதாச சுவாமிகள். பிரகலாதன், சிறுத்தொண்டர், லவகுச, பவளக்கொடி, அபிமன்யு, சுந்தரி முதலான 40க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியவரும் இந்த சங்கரதாச சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, பம்மல் சம்பந்தனார். அதே மாதிரி பாருங்கள், 90க்கும் மேற்பட்ட நாடகங்கள், 40 அப்படின்னா அது வந்து, ஸோ இவர் விபுலானந்த சுவாமிகள், சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறார் இல்லையா, அதாவது அப்போ சங்கரதாச விபுலானந்தில் சங்கரதாச சாமிகள் 40க்கும் மேற்பட்டதுனா.
தொண்ணூற்றுக்கும் மேற்பட்டது அப்படின்னு வந்தால் பம்மல் சம்பந்தனார். சரிங்களா, மதுரையில் 1942 புலமை கடலான தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் அரங்கேறியது. நாடகம் முழுவதிலும் ஔவையாராக நடிக்கும் வாய்ப்பை பெற்ற சிறந்த முறையில் நடித்தவர் தி கா சண்முகனார். சரிங்களா, ஸோ இவர் என்னன்னு சொல்லி அனுப்பாங்க, ஔவை சண்முகனார்னே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுருகில் உண்டோ நிகத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யார், அடியார்க்கு நல்லார். ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா 16 வகைப்படும். ஆகு பெயர் வந்து 16 வகைப்படும். ஸோ அது அதாவது பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அளவை குறிக்கும் பெயர்களை அளவை பெயர்கள் என்பர். அவைகள் எத்தனை வகைப்படுனா 4 அளவு தான், எண்ணல் எடுத்தல் அப்படின்னு சொல்லி 4 அளவு தான் வரும். சரிங்களா, எண்ணல் எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்றாங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம், இது எந்த ஆகு பெயருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. ஒன்று அப்படின்றது 1, 2, 3 அப்படின்றது எண்ணு தான் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5 கிலோ எண்ணெய் விலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது கிலோ பற்றி சொல்கிறாங்க. ஸோ எடுத்தல் அளவை ஆகு பெயர். 4 லிட்டர் குடு அப்படின்னா முகத்தல் அளவை. சரிங்களா, 3 மீட்டர் குடு அப்படின்னா அப்போ அது வந்து நீட்டல் அளவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது, இது எந்த ஆகு பெயருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. சொல்லாகு பெயர். சரிங்களா, வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படின்றது சொல்லாகு பெயர். பாலை இறக்கு, இது எந்த ஆகு பெயருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. தானியாகு பெயர். பாலை இறக்கு அப்படின்னா தானியாகு பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தால் மகிழ்ந்தான், இது என்னவாகு பெயர்னா கருவியாகு பெயர். நான் சமையல் கற்றேன் அப்படின்றது வந்து காரியவாகு பெயர். திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருத்துவாகு, அவர் கருத்து தான் சொல்வார், கருத்துவாகு பெயர். நாரதர் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஊமையாகு பெயர். ஏன்னா நாரதர் அப்படின்னா நம்ம இது பிரகாரம் கலகம் மூட்டுறவங்கள தான் நாத நாரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கோல் மூட்டுறவங்கள. சரிங்களா, கலகம் மூட்டுறவங்கள. ஸோ அதனால் ஊமையாக சொல்கிறதுனால ஊமையாகு பெயர் அது. சரிங்களா, நாரதர் வந்தார்ன்றது. ஓகே, அடுத்து போவோம். 4 மிருண்டும் சொல்லுக்குருதி, இத்தொடர் வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர். தயிரை இறக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தயிரை இறக்கு அப்படின்னா தானியாகு பெயர். மல்லிகை சூட்டினாலாம் பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். பள்ளி என்பது டேஸ் ஆகு பெயர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு இடம் தான் அது, இடவாகு பெயர். டிசம்பர் பூ அப்படின்றது அதாவது காலவாகு பெயர். டிசம்பர் பூ, டிசம்பர்னால் ஒரு காலத்தை மாதத்தை தான் குறிக்கும். டிசம்பர் பூ அப்படின்னா காலவாகு பெயர். வெற்றிலை நட்டான் அப்படின்றது சினையாகு பெயர். வெற்றிலை நட்டான்றது சினையாகு பெயர். வெள்ளை அடிப்போம் அப்படின்றது பண்பாகு பெயர், பண்பாடு குணத்தை வச்சு சொல்கிறாங்க. பொங்கல் உண்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து தொழிலாகு பெயர். சாப்பிட்றதும் ஒரு தொழில் தான். சரிங்களா, தொழிலாகு பெயர். வறுவல் தின்றான் அப்படின்றது அதுவும் தொழிலாகு பெயர் தான். சித்திரை வந்தால்னா அது காலவாகு பெயர். சித்திரை மாதன்றது ஒரு மாதம், அதனால் இது காலவாகு பெயர். ஊர் உறங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊர்னால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சொல்லும். சரிங்களா, அதனால் இடவாகு பெயர். நீளம் சூட்டினால் அப்படின்றது பண்பு குறிக்கும், அதனால் பண்பாகு பெயர். பொருந்தாதது எது, அரசன் வந்தது திணை வழு, கரெக்டு. கபிலன் பேசினான் பால் வழு, கரெக்டு தான். குயில்கள் கூவியது என் வழுன்றாங்க. கமலா சிரித்தாய்னா இடவழு அப்படின்றாங்க. ஸோ வளவன் நேற்று வருகிறான்னா காலவழு. ஆந்தை கத்தியதுன்னா பால் வழி இல்லை, ஆந்தை கத்தியதுன்றது மரபு வழு. கத்தும் குயில் வசை சட்டே வென்று காதில் படாவென்னு சொல்லி பாரதி சொல்லியிருப்பாங்க. கபிலன் பேசியது திணைவழு, கண்ணன் படித்தான்றது பால் வழு. சரி, கண்ணன் பேசியதுன்னா அதாவது உயர்த்திணையாக அக்னியாக சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணன் படித்தால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பால் வழு, அதுவும் அது திணைவழு, அதாவது உயர்த்திணை அக்னியாக சொல்கிறது. பறவைகள் பறந்தது அப்படின்றது என் வழுன்றாங்க, பறந்தன அப்படின்னு வரணும்.
இன்று வருவான் அப்படின்றது இன்று வருவான் அப்படின்னா காலவழு, சிங்கம் கனைத்தது அப்படின்றது இடவழு அப்படின்றது தவு, சிங்கம் கனைத்ததுன்றது மரபு வழு. புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்வர். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பலவாசி என்பிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.